الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى وقال تعالى ايضا فاما من اوتي كتابه بيمينه فيقول ها اقرأ كتابي اني ظننت اني ملاق حسابي فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم من كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة درعها 70 ذراعا فاسلكوا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தீனை வைத்துதான் இந்த உலகத்துடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா அமைத்துக் கொண்டிருக்கின்றார். உலகத்துக்கு வரக்கூடிய எல்லா நிலைமைகளும் தீனை வைத்துதான் வந்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் எந்த அளவு தீன் இருக்குமோ, எந்த அளவு அமால்கள் இருக்குமோ, எந்த அளவு நல்ல அஹ்லாக்குகள் இருக்குமோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்கள் இருக்குமோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்கள் எந்த அளவு இந்த மண்ணுக்கு மேல நிலைநிறுத்தப்படுமோ, அந்த அளவு தீன் நிலையாக நிரந்தரமாக இருக்கும். அந்த தீனை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு ரஹமத்துகளை பரக்கத்துகளை அல்லாஹ் நல்ல நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பார். தக்வீன் நிலாம் என்றது உலக நிலைமைகள் ஒழுங்காக முறையாக மக்களுக்கு பொருத்தமாக அமைவதற்கு தான் தக்வீன் நிலாம் என்று சொல்லப்படும். அந்த தக்வீன் நிலாம் உலக நிலைமைகள் சீராக சிறப்பாக அமைவதற்கு என்ன தேவைன்னு சொன்னா தஷ்ரீ அஹ்காம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள், அல்லாஹுடைய கட்டளைகள் இந்த மண்ணுக்கு மேல நிலைநிறுத்தப்படும். அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எடுத்து நடக்கணும், அல்லாஹ் தடுத்தவைகள் தவிர்த்து கொள்ளப்படும்.
தஷ்ரீ அஹ்காம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் இந்த மண்ணுக்கு மேல நிலைநிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா தக்வீன் இல்லாம் என்று சொல்லக்கூடிய உலக நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக அல்லாக்கி தருவார். அந்த தஷ்ரீ அஹ்காம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் இந்த மண்ணுக்கு மேல நிலைநிறுத்தப்படுவதற்கு எது தேவைப்படுவது என்று சொன்னா ஈமான் தேவை. ஒவ்வொரு இடத்துல எந்த அளவு ஈமான் இருக்குமோ அந்த அளவு தான் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார். அந்த அளவு தான் அவர் அல்லாஹ் தடுத்தவைகளை தெரிந்து கொள்வார். ஒருவரது உள்ளத்துல எந்த அளவு அல்லாஹ்வுடைய வாதா வயதின் மீது யக்கீன் இருக்குமோ, நம்பிக்கை இருக்குமோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் மீது எந்த அளவு நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவு அவர் அல்லாஹ் கட்டளை எடுத்து நடப்பார். அந்த அளவு அல்லாஹ் பயந்து நடப்பார். அந்த அளவு ஹலால் ஹராம பேணுவார். அந்த அளவு அவர் நல்ல அஹ்லாக்கோட மக்களோட நடந்து கொள்வார். அந்த அளவு அவர் ஹராத்ல பாவம் செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஈமான் பலஹீனமடைய பலஹீனமடைய அமல் இபாதத்திலையும் பலஹீனங்கள் உண்டாகும். அல்லாஹ் கட்டளைகள் அவர் உதாசீனப்படுத்துவார். கணக்கிருக்காது, தொழுக தவறுறது அது பெருசா இல்ல, அவருக்கு ஹராம் செய்தது பெருசா விளங்காது, பாவத்தை செஞ்சுட்டு கணக்கு இல்லாம இருப்பார். ஹதீஸ்ல வந்து இருக்குதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மூமின் எப்படி இருப்பார் என்று சொன்னா, மூமின் உள்ளத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இருக்கும் என்றா, அவரால் ஒரு பாவம் நடந்துட்டா அவர் ஒரு மலை அடிவாரத்துல இருக்கிறத போல, அந்த மலை அப்படியே அவரது மேல சரீரத்தை போல அவர் பயந்து கொண்டிருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முனாஃபிக் எப்படி இருப்பார் என்று சொன்னா, அவர் தவறுகளை பாவங்களை செஞ்சிட்டு ஒரு கொசு ஒரு ஈ அவர மூக்கிலையோ மேலேயோ வந்து நின்று அது பறந்து போனதை போல அவர் இருப்பார். கணக்கு இல்ல, ஹராசை செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்க்கு மாற்றமான காரியங்களை செஞ்சுட்டு அவரோட பாட்டில் இருப்பார், அவரோட மேலுக்கு இல்லாத மாதிரி இருப்பார். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளங்கப்படுத்தினார். மூமின் யார், முனாஃபிக் யார், ஈமான வச்சுதான் மேலான கதியமான சவர்களை பெரியவர்களை எல்லா நிலைமைகள். இன்னைக்கு மக்கள் சொல்றாங்களே அல்லாஹ்வுட கட்டளை எடுத்து நடக்க கஷ்டம், தொழுவுறது கஷ்டம், இபாதத் செய்யறது கஷ்டம், ஹராத்த விடுறது கஷ்டம், பாவத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளலாம் இருக்குது, இந்த பொம்பளைல பார்க்காம இருக்கலாம் இருக்குது, எங்கட கண்ணை எங்களால பாதுகாத்துக் கொள்ளலாம் இருக்குது, தவறுகளை விடையலாம இருக்குது என்று சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சா சரியா, கண் அப்படியே பணிய போயிருமா? பொம்பளைய கண்டத்தோட பண்ண அப்படியே ஒட்டோவா தான கீழே போயிருமா? கண் கண்ட்ரோல் ஆகுது, உள்ள முழு உடல் உறுப்புகளுடைய தொடர்பு உள்ளத்தோட தான் இருக்கு. முழு உடல் உறுப்புகளுடைய தொடர்பு உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்ப இந்த உள்ளம் சீரானால் இந்த உறுப்புகள் சீராகும். இந்த உள்ளம் கெட்டு போனால் உறுப்புகள் கெட்டு போகும். கண்ணுக்கு மருந்து செஞ்ச வேலை இல்ல, காதுக்கு மருந்து செஞ்ச வேலை இல்ல, மரம் காக்கிறது இல்லைடா, கொப்பு உச்சிக்கு ஏறி மரத்து உச்சிக்கு ஏறி அந்த அந்த அடிப்படையாக அந்த முளைச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்டுல தண்ணிய ஊத்துறதுனால கொண்டு நடக்க போறது இல்ல, கொப்ப பிடிச்சி ஊத்துறதுனால கொண்டு நடக்க போறது இல்ல, வேல்ல முயற்சி செய்யப்படும். அதை கொத்தி பெறட்டி அதுக்கு தேவையான போறைய போட்டு அதுக்கு தண்ணிய ஊத்தி அதை கண்காணிக்கக்கூடிய நேரத்துல மரம் வளர்ச்சி அடையும். அதுல மாற்றங்களை முன்னேற்றங்களை பார்க்க வியூத்தி கேட்காம எனக்கு இருக்கே இல்லாது, அது எனக்கு கேட்கறது இன்பமா இருக்குது, எனக்கு அதுல இருந்து தவிர்ந்து கொள்ள இயலாது, ஒளிச்சு மறைச்சு தவறுகளை செய்தாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சவர்களே பெரியவர்களே, காதல் உள்ள குறைபாடு இல்ல, அது உள்ளத்துடைய குறைபாடு. அல்லாஹ் சொல்றானே, அவங்களோட உள்ளங்கள் குருடாகவில்லை, அவருடைய கண்கள் குருடாகவில்லை. அஃலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யஅக்கிலூன பிஹா. அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், அவருடைய கண் குருடாகவில்லை, அவருடைய உள்ளங்கள் குருடாகி விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். வலாக்கின் தாமல் குலூபுல்லதீ ஃபிஸ் ஸுதூர்,
கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன் ஃபில் ஜஸதி முதுகா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். மனிதன் உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீரானால் உங்கள் உடலும் சீராகும், அது கெட்டு போனால் உங்கள் உடலும் கெட்டு போகும், அதுதான் உள்ளம் இல்ல. எனவே இந்த உள்ளத்துல பாடுபட்டுக் கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, உள்ளத்துடைய சீர்திருத்தத்துக்காக செய்யக்கூடிய வேலை தான் இந்த தாவத்துடைய வேலை. இந்த தாவத்துடைய வேலையை கொண்டு உள்ளங்கள மாற்றங்கள் உண்டாகும். அப்படியே ஒருத்தர் உழைப்புல ஈடுபட்டு உள்ளத்துல மாற்றம் வர இல்லை என்றால் அவர் முறையா வேலை செய்ய இல்லை, அவருக்கு சொல்லப்பட்ட முறையில் அவர் வேலை செய்ய இல்லை, அல்லது அவர் தன்னை திருத்திக் கொள்ற நீயத்தோட வேலை செய்ய இல்லை. போனார் வந்தார் தான், காலம் கழிச்சிருக்கிறார், பக்து கொடுத்திருக்கிறார், தன்னை திருத்தத்தை முன்வச்சு அவர் பாடுபட இல்லை, அதனால் அவரோட வாழ்க்கையில மாற்றங்கள் வர இல்லை. அல்லது போனார் வந்தார், சொல்லப்பட்ட அந்த பக்குவங்கள் பேணுதல்கள், சொல்லப்பட்ட அந்த ரவானகியுடைய அடிப்படையில புத்திமதிகளுடைய அடிப்படையில் அவர் முயற்சியே இல்லை, அதனால் அவர்லாம் மாற்றம் வரை காலம் கழிச்சிருக்கிறார், போயிட்டு வந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உள்ளத்துல மாற்றங்கள் எப்படி உண்டாகும் என்றா, அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்கள் அதுக்கு அதிகமாக நாங்கள் காது கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னமல் முஃமினூனல் லதீனா இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் பத்தி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்ட அவங்களோட உள்ளங்கள் வஜிலத், பயப்படும் உள்ளங்கள், அல்லாஹ் அச்சம் பயம் உண்டாகும். வைதா துலியா தாலை ஹிமாயாத்து, அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஆயத்துகள், அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால், ஓதி காட்டப்பட்டால், அவங்களோட ஈமான் கூடும், ஈமான்ல வளர்ச்சி உண்டாகும், ஈமான் அதிகரிக்கும். அவங்களோட ஈமான் அதிகரிச்சிருக்கிறதுனால வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க அல்லாஹ் மீதே தவக்கல் வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஈமான் சைஸ் தான் தவக்கலுடைய சைஸ். தந்த காரியங்களை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தையும் வரும், அது சும்மா வராது. அது எந்த அளவு ஈமான் இருக்குமோ அந்த அளவு தான் அது அந்த தன்மை உருவாகும். நான் இதை நினைக்கிறேன், என்னையால நடக்குது, என்ன திறமையால் நடக்குது, என்ன கெட்டித்தனத்தால் நடக்குது, என்ன சக்தியால் நடக்குது, அவரால் நடக்குது, இவரால் நடக்குது, எப்ப என்னையால நடக்கும் என்று நாங்க எங்களோட உள்ளத்தை வந்துடுவோம், அல்லாவும் சாட்டி விட்டுருவான், பட்டு மாய வேண்டி வரும். அப்படிதான் ஹதீஸ்ல வந்துருக்கு. பொறுப்பை கேட்டெடுத்தா உக்கிழ்த்த இலைஹா சொன்னாங்க, அந்த பொறுப்புக்கு அவர் சாட்டப்படுவார். பொறுப்புகள் பதவி என்ற ஒரு பெரிய ஆசை, பதவியில ஆசை வந்துடுது, பொறுப்புல ஆசைகள் வருது. அப்படி பொறுப்பை ஒருத்தர் கேட்டு எடுப்பாரேடா ரசூல்லா சொன்னாங்க, அந்த பொறுப்புக்கு அவர் சாட்டப்படுவார். அல்லாஹ் உதவி அவருக்கு இல்லை, அவர் பட்டு மாய்வார், கேட்டெடுத்து கேட்டு தின்றேன்னுவாங்களே அத மாதிரி. அதுதான் ஹதீஸுடைய கருத்து, கேட்டெடுத்ததுனால அவர் தின்னுவார். நல்ல யார் மின் கைரி மஸ்அலா, ஹதீஸ்ல வந்து பொறுப்பு கேட்காம கொடுக்கப்பட்டால், உஇன்தலைஹா, அவர் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மலக்கால் அவருக்கு சாட்டி விடுறார், இல்ல அவர் பொறுப்பு விரும்ப இல்லை, அவர் எதிர்பார்க்க இல்லை, அவருக்கு பொறுப்பு ஏதோ மக்களால் கொடுக்கப்பட்டது, அவர் பொறுப்பு எடுத்துக்கொண்டார்.
ரசூலா சொன்னாங்க மலக்கு அவருக்கு சாட்டப்படுவார், அவருக்கு உதவி செய்யப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால தான் நபியுடைய துவாலையும் யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீத் லா தக்கில்னி இலா நஃப்ஸி தரஃபத் அயின் வஸ்லிஹ் லீ ஷானி குல்லஹ். நிலையானவனே, நிரந்தரமானவனே, ஏந்த காரியங்களை ஏந்த பொறுப்புல சாட்டி விட்டுறாத. லா தக்கில்னி இலா நஃப்ஸி, ஏந்த நஃப்ஸின் மீது நீ பொறுப்பாக்கிறாத, ஏந்த நஃப்ஸுக்கு சாட்டி விட்டுறாத. எந்த அளவு நேரம்? இமைப்பொழுதாவது, கண மூடி திறக்கிற அளவு நேரம் ஆவது, எந்த காரியங்கள் எந்த பொறுப்புல சாட்டிடாத ரப்பே. எவ்வளவு அழகான துவா, துவாவை விளங்கணும், துவாவை ஓதணும், இந்த துவாவுக்குரியவர்கள் ஆகணும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. வாஸ்லிஹ்லே ஷானி குல்லா, என்ற எல்லா காரியத்தையும் நீயே சீராக்கி சிறப்பாக்கி தந்து. எங்கட திறமையால ஏல மேலான் சார், எங்கட கெட்டுத்தனத்தால ஏல, எங்கட பணத்தால ஏல, எங்கட அறிவால ஏல, எங்கட பதவிகளால ஏல. இதத்தான் இந்த ஹதீஸுடைய கருத்துக்கள், இந்த துவாக்கள், இந்த குர்ஆன் ஆயத்துல வச்சு ஏன் எங்களால ஏலா என்று சொல்றேன்னா அப்படித்தான் சொல்லப்பட்ட ஏல. எங்களால ஒரு நரம்பை இழுத்து விட்டாண்டா வாயை திறந்து கொண்டிக்க வேண்டி வரும், சாப்பாட தீர்த்த வேண்டி வரும், மலன் சலத்தை இன்னொருத்தர் வந்து கழிவிட வேண்டி வரும். இத்தனை பேரை பார்க்கிறோம் சுபஹானல்லாஹ். ஒரு சகோதரி பெண், வயசாளி, நாண்டை கண்டன் மகன் அப்படியே தூக்கி எடுத்துட்டு போறார். திடீரென்று நிலைமை மாறிச்சு, சுபஹான. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சிந்தனையோடே தான் 24 மனுஷியாரத்தை நான் நீங்க கழிக்கணும். இதே விஷயங்கள் பேசல உங்களுக்கு கிண்டல், சும்மா அல்லாஹ் செய்யறா அல்லாஹ் செய்யறா யாருவா செய்யறா என்று கேட்கிறார். அல்லாஹ் விளங்க இல்ல, இல்ல அல்லாஹ் தவக்கல், அல்லாஹ் தவக்கலண்டா, தவக்குல அந்த அந்த என்ன வார்த்தை சொல்றதோ தெரியா, அந்த மனுஷருக்கு விளப்பம் இல்ல. தவக்குல வார்த்தையை விளங்க இல்ல, தவக்களுடைய யதார்த்தத்தை உண்மைய ஹகீகத்தை விளங்க இல்ல, அவருக்கு விளங்குற சக்தி இல்ல. ஈமான் இருந்தா தானே தவக்குல விளங்கும், ஈமானுக்கு பாடுபடாதவனுக்கு தவக்குல எப்படி விளங்கும், ஈமான்ல விலகீனமானவன் தவக்குல எப்படி விளங்க போறான், அவனுக்கு தவக்குள் வைங்கடா அவன் கிண்டல் பண்ணுவான். ஈமான் விலகீனமானவனுக்கு தவக்குள் வைங்கடா சிரிப்பார் அவரு, என்ன அவருக்கு தவக்குல என்ன என்ன தின்ற ஐட்டமா என்று கேட்பார், புதிய ஒரு ஐட்டம் என்ன என்று கேட்பார். எழுப்பம் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் தூங்க கொலை, எலும்ப கொலை, வீட்டுல இருந்து போக கொலை, வீட்டுக்குள்ள வெளியே வீட்டுக்கு வர கொலை, உடுப்ப உடுக்க கொலை, உடுப்ப கலட்ட கொலை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லா அல்லா உன் உதவியை கொண்டு, உன் கிருபையை கொண்டு, உன் சக்தியை கொண்டு, எந்த சக்தியை கொண்டு இல்ல, உன் சக்தியை கொண்டு உட்லேந்து வெளியாவரோ, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன் மீது தவக்குல் வைத்தவனாக நான் உட்லேந்து வெளியே போறேன், உன் மீது தவக்கல் தவக்குல் வைத்தவனாக, இந்த காரியங்கள் உன்னிடத்தில் ஒப்படைத்தவனாக நான் உட்லேந்து வெளியே போறேன், லா ஹவுல. இணையால இந்த பயணத்துல எந்த கெடுதியிலிருந்தும் இணையால இணைய பாதுகாத்துக் கொள்ளேன். போற பயணத்துல ஏற்படக்கூடிய கெடுதிகள் இணையால பாதுகாத்துக் கொள்ளையா. இந்த பயணத்துல எந்த ஒரு நலவையும் வெற்றியையும் கைதையும் என்ன சக்தியால எனக்கு அடைஞ்சு கொள்ளையலா, இல்ல அப்படில்லா அல்லாட உதவியை கொண்டே. வாகனத்துல ஏறுறோம், அங்க நீங்க சொல்றோம், இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்த உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன், சுபஹான அல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்க அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி போக இருக்கிறோம். பயணத்துல பாருங்களே, பயணத்துல மௌத்த ஞாபகப்படுத்துறார், துவால இருக்கு. இந்த வாகனம் ஏதோ கெட்டிதனத்தால் ஓடுது இல்ல, இந்த வாகனத்தை நீதான் ஓட்டி கொண்டிருக்கிறாய், நான் கையை வச்சுக்கொண்டு அங்கலையில அசைச்சு கொண்டிருக்கிறேன். அது குதிரையிலையோ ஒட்டகத்திலேயோ யானையிலையோ எதுலையோ
அதை எங்களுக்கு அடிப்பணியுது, அதை எங்க நாங்க சொல்ற மாதிரி கேக்குது. பெரிய யானை, யானையில சைஸ் என்ன, அதுக்கு மேல இருக்கிறவர்த ஏறி இருக்கிறவர்த சைஸ் என்ன, அதுல ஒரு கால்ட பாரமும் இல்ல இவரு, அது கொஞ்சம் மேல உசுப்பி விட்டா இவர் எங்கேயோ இருப்பார், காட்டுல இருப்பார். யானை குழம்பிலா எப்படி இருக்கு, யானைக்கு மேல இருக்க கொலை, யானை குழம்பிலா எப்படி இருக்கு, இவரை தேட வரும். இன்னொரு உண்ட கம்பொண்ட வச்சுக்கொண்டு ஓட்டுறார் யானை, அவ்வளவு பெரிய மிருகத்தை. இதை இவருக்கு வசப்படுத்தி கொடுத்தது யார், அல்லாஹ். இவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய குதிரை இவருடைய விருப்பப்படி அது ஓடுது, சுபஹான் அல்லாஹ். கதியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தன்னுடைய எஜமானன சுமந்து கொண்டு விரோதிகளுக்கு மத்தியில போகும். وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا. வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமா, அது வேகமாக ஓடக்கூடிய நேரத்தில் அது அந்த மூச்சு திணறக்கூடிய சத்தம் லபஹன்றது, அதுதான் வேகமாக ஓடக்கூடிய நேரத்தில் ஓஹ் ஓஹ் சசிர எழுதுறாங்க, அந்த சத்தம் அதுல வெளியாகும். நாங்க உடக்குலையும் இழக்குது, அது மாதிரி அதுக்கும் இழக்குது. அது தந்த எஜமான சுமந்து கொண்டு தந்த எஜமான சுமந்து கொண்டு விரோதிகளுக்கு மத்தியில போகும். தனக்கு வெட்டு கொத்து எல்லாம் விழும். குதிரைக்கு முதலாவது ஆளை குதிரைக்கு மேலே இருக்கிறவனை வளர்த்தாட்டுறதுக்கு குதிரையுடைய காலை வெட்டுவாங்க. குதிரையுடைய காலை வெட்டினா குதிரைக்கு மேலே கீழே கீழே முதலாவது அடி குதிரைக்கு, அது அதுக்கு அதுக்கு அந்த தெளிவு, அதுக்கு அந்த விளப்பம் இருக்குது. எனக்கு ஆபத்து உண்டாகும், தனக்கு கெடுதி இருக்குது என்று தெரிஞ்சையும் கூட தந்த எஜமானனுக்கு வழிபடணும் என்ற நோக்கத்தோட தந்த எஜமானனை சுமந்து கொண்டு அது விரோதம் இருக்கு மத்தியில் போகுது. அல்ல, அதைத்தான் எங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஏ மனிதா, குதிரை குதிரையுடைய எஜமானனுக்கு இவ்வளவு அதுக்கு தீங்கு கெடுதி இருந்தும் அது வழிபட தயாராயிருக்குது. இன்னலின்சானுக்கு நன்றி கேட்டவனாயிருக்கிறியே, வழிபடாதவனாயிருக்கிறியே, மிருகத்தை விட மோசமானவனாயிருக்கிறியே, மிருகத்தை விட மோசமான அல்லாஹ் உணர்த்துறானே. அல்லாவுடைய பாதையில வேகமா ஓடக்கூடிய அல்லாவுடைய தீனுக்கு பாடுபடுறதுக்கு பாவிக்கப்படக்கூடிய குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறானேடா, அந்த குதிரைகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறானேடா, அந்த குதிரைகளை புகழ்ந்து பாராட்டி அல்லாஹ் சொல்றானேடா, நாங்க எங்கட உடலால அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபட்டா அல்லாஹ்வுடைய களிமை தொழத்துல மேல உங்களுக்கு பாடுபட்டா அல்லாஹ் எங்களே கண்ணியப்படுத்த மாட்டானா. அல்லாஹ்வுடைய மேலான தீனுக்கு இதெல்லாம் பாவிக்கப்படுதோ அதெல்லாம் சிறப்புக்குரியது, அதெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தல. அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கிறதுக்காக பாவிக்கப்படக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் புகழ்ந்து படைப்பினங்களையும் பாராட்டி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நேரத்துல தூசி புழுதி படுவது, புழுதி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த புழுதியும் நரகத்திலே புகையும் ஒன்று செய்தாருன்னார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில எங்கட கவனம் எல்லா நிலைமையிலையும் அல்லாவின் பக்கம் தான் இருக்கு. அப்ப வாகனத்துல ஏறி பயணம் செய்யக்கூடிய நேரத்துல நாங்க என்ன சொல்றோம், யா அல்லாஹ், இந்த வாகனத்தை எனக்கு இந்த முறையில எனக்கு ஏத்த மாதிரி, எனக்கு ஏற்ற மாதிரி, நான் சொல்ற மாதிரி அதை எனக்கு வசப்படுத்தி என் விருப்பத்துக்கு ஏத்தமாய் தந்த உனையே, நீயே தூய்மையானவன், உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அங்கல அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகா ஃபீ ஸஃபரினா ஹாதா அல்பிர்ர வத்தக்வா, யா அல்லாஹ், இந்த பயணத்துல நன்மையும் தக்வாவும் உனக்கிட்ட கேட்கிறேன். வ மினல் அமலி மா தர்தா, அமல்கள்ல நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களை இந்த பயணத்துல கேட்கிறேன். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா, யா அல்லாஹ், இந்த பயணத்துல இந்த பயணத்தை எங்களுக்கு லேசாக்கிதா, பயணத்தை லேசாக்கிதா. இந்த
தூரமான பயணத்தை எனக்கு சுருக்கித்தாயா, நீண்ட பயணத்தை எனக்கு சுருக்கித்தா. வாசுவே அண்ணா புஅதா பாதா அல்ல புஅதா வாசுவே அண்ணா புஅதா அல்லாஹும் அந்த சாஹிபு ஃபி ஸஃபர், நீ தான் இந்த பயணத்துக்கு தோழன். எப்படி அல்லாஹ் வாக்கி கொள்றோம், இந்த பயணத்துக்கு தோழன் யார்? நீ தான் யார்? அந்த சாஹிபு ஃபி ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத், இந்த பணத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த சொத்து செல்வங்களுக்கு உன்னை தான் எனக்கு பதிலாக பிரதிநிதியாக நான் வச்சுட்டு போறேன். இங்கேயும் நீத்தான், அங்கேயும் நீத்தான், இங்கேயும் உண்ட பாதுகாப்பு தான், அங்கேயும் எனக்கு உண்ட பாதுகாப்பு தான். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டேன், நான் அங்க நான் இல்லை, என் மனைவி மக்களுக்கு நான் இல்லை, என் சொத்து செல்வங்களுக்கு நான் இல்லை, என் குடும்பத்துக்கு நான் இல்லை, ஆனால் உன்னை வைத்திருக்கிறேன், உண்ட பாதுகாப்பை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். வல் கலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் வஆஸாஇ ஸஃபர் வகஆபத்தில் மன்தர் வஸூஇல் முன்கலப், பயணத்துல கெட்ட காட்சிகள் கண்ணுக்கு காண்பதிலிருந்து மனத்தில் பாதுகாப்பு தெரியும். ஆக்சிடென்ட், சிலவங்க வீட்டுக்கு வாராங்க, போனார் நடந்து வாரா வாரா அவரை தூக்கி கொண்டு வாராங்க, மையத்து வருது முன்கலம், கெட்ட திரும்புதலில் இருந்து இடத்தில் பாதுகாப்பு தேர்ந்தேன். கெட்ட நிலைமையில நான் வீட்டுக்கு திரும்பி வாரத்துல இருந்து இடத்தில் பாதுகாப்பு தேர்ந்தேன். எவ்வளவு அழகான துவாக்கள் இது! எங்க படிக்கிற மேலான சோதர்களே, ஆபீஸ்ல இருந்து கொண்டு படிக்கலுமா, வீட்டுல இருந்து கொண்டு படிக்கலுமா, பஜார்ல இருந்து கொண்டு படிக்கலுமா, கடையில இருந்து கொண்டு படிக்கலுமா? இதுவரை படிக்க இதுவரை விளங்கத்தான் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. நாங்க சொல்றோம் டைம் இல்ல, எங்களுக்கு டைம் இல்ல, முழு நேரத்தையும் வாரி குடும்பத்துக்கு இந்த கடைக்கும் யாவரத்துக்கும் ஆபீஸுக்கும் கொடுத்துட்டு ஒரு ஹக்க நிறைவேற்றுவதற்காக பல ஹக்குகளை பாலாக்குறோம். கவலையான விஷயம். இந்த நேரம் இல்லை என்ற பேச்சை மட்டும் பேசக்கூடாது. யாரு நேரம் இல்லை என்று மட்டும் யாரும் சொல்லக்கூடாது. நேரம் இல்லாதவங்க யாரும் தெரியுமா? கபுரிஸ்தான் நிற்கிறோம், கபுரிஸ்தான்ல பேசி பயான் ஒன்றை பண்ணி, பயான் ஒன்ற அந்த கபுராளிகளுக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தஷ்கீல் ஒன்று பண்ணினா உங்கள யார் தயார் என்று அவங்களுக்கு பேசியா சொல்லுவாங்க, எங்களுக்கு நேரம் இல்லையே, எங்களை நேரம் முடிஞ்சேடுவா. அதே பதில் ஹயாத்தோட இருக்கிறவங்கள்ட்ட இந்த வருவதே கவலையான விஷயம். நேரம் இல்லைன்னு சொல்ற கூடியவங்க கபுராளிகள், அவங்களோட நேரம் முடிஞ்சு அவங்கள்ட்ட இல்ல நேரம் இல்லை, அவங்க தயாராவினாலும் அவங்களால நேரம் தரையில முடிஞ்சு அவங்க நேரம். நான் சீராவினா தானே, நான் நாலு விஷயத்தை விளங்கினா தானே எந்த பொண்டாட்டிக்குள்ள கூட்டிய சொல்லிக் கொடுக்கலும். நான் விளங்க இல்லை, எந்த யக்கீன் இன்னும் சீராவே இல்லை, நான் நாலு விஷயத்தை படிக்க இல்லை, நான் நாலு விஷயத்தை அறிஞ்சு கொள்ள இல்லை, அப்ப நான் எப்படி எந்த பொண்டாட்டிக்குள்ள குட்டிகளுக்கு நான் அவங்களை எப்படி வழி நடத்துறேன்? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க, குடும்பத்தை பரிபாலிக்கக்கூடியவங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலா நிஸா, ஆண்கள் தான் பெண்களை பரிபாலிக்கக்கூடியவங்க, குடும்ப தலைவர்கள் தான் மனைவி மக்களை நரகத்தை பாதுகாக்க வேண்டியவங்க. இவருக்கு விளப்பம் இல்லையண்டா, மாப்பிள்ளைக்கு விளப்பம் இல்லையண்டா, மாப்பிள்ளைக்கு நாலு விஷயம் தெரியலேண்டா, அவர் ஈமான் விலகினமான நிலைமையில, நாலு விஷயத்தை விளங்காத நிலைமையில அவர் என்ன குடும்பத்தை வழி நடத்துவார்? அவர் அவன் சொல்றதையும் இவன் சொல்றதையும் கூட்டாளி சொன்னதையும் அறகுறையா விளங்கின பாதி விளங்காத பாதி குடும்பத்தை வழி நடத்துவார். பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்ளணும் என்று தெரியா, மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும் என்று தெரியா, குடும்பத்துடைய ஹக்குகள் தெரியா, தாய் தந்தையுடைய ஹக்கு தெரியா, அக்கம் பக்கத்தைக்கிறவங்களுடைய ஹக்கத்தை விளங்கிக் கொள்ள இல்ல, வாழ்க்கையில் இப்படி போயிட்டுக் கொண்டிருக்க கூட நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தா அந்த சந்தர்ப்பத்தை எப்படி நடந்து கொள்ளணும் என்று விளப்பம் இல்ல, ஒன்று விளப்பம் இல்ல. இவரால் எப்படி ஒரு நல்ல சமுதாயம் உருவாவே? இந்த ஒவ்வொரு உம்மா வாப்பா மாதிரி தானே பிள்ளைகள் அமைகிறாங்க, உம்மா அப்பா பேசுற மாதிரி தான் பிள்ளைகள் பேசுறாங்க, உம்மா அப்பா செய்யற மாதிரி தான் பிள்ளைகள் செய்யறாங்க, உம்மா அப்பா தான் பிள்ளைகள் பின்பற்றுறாங்க எல்லா எப்பையும் எல்லா காலத்திலையும். நாங்க எல்லாரும் அப்படித்தான். அதுக்குத்தான் சாலிஹானவங்க கல்யாணம் முடிக்க கொள்ளையும் தெரிவு செய்யுங்க, நல்ல குணம் உள்ளவங்களை தெரிவு செஞ்சு கல்யாணம் முடியுங்க, நல்ல பண்பு உள்ளவங்களை பார்த்து கல்யாணம் முடியுங்க,
என்ன மக்கியது எல்லாம் மேலான்னு சொல்லி இடையில வந்து போறது தானே. பணம், வசதி, அதே போல அழகு, இது கூடும் குறையும். பணம் கூடும் குறையும், அழகு கூடும் குறையும். குடும்ப கௌரவம் இருக்கும் இல்லாம போகும். நல்ல பெயர் போன குடும்பத்துல ஒருத்தன் கல்யாணம் முடிச்சார், குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டாண்டா, மானம் போற ஒரு வேலையை செஞ்சுட்டாண்டா, குடும்பத்துல மானம் போச்சு, அவருக்கு முகம் காட்டையிலா. என்ன அவர் குடும்ப கௌரவத்தை வச்சுதான் முடிச்சாரு, குடும்ப கௌரவம் போச்சு. அப்ப இது ஒன்று நிரந்தரம் இல்லை. நல்ல பண்பு நிரந்தரமானது, அஹ்லாக் நிரந்தரமானது. ஒரு மனிதனுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அஹ்லாக்கை கொண்டுட்டார். கணவனுக்கு நிம்மதி சந்தோஷம், கணவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது நல்ல அஹ்லாக்கை கொண்டு, மனைவிக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது நல்ல அஹ்லாக்கை கொண்டு. பெரிய வாகனம் வச்சிருக்கிறார், ஃபேக்டரி வச்சிருக்கிறார், கடை வச்சிருக்கிறார், சொந்த வாகனம் இருக்கிறார், அதுல என்ன செய்ய மேலாண்மை, சொந்த வாகனத்தை கொண்டு கண்டுபிடிக்கிறார். பெரிய கோடிக்கணக்கான பெருமதியான வாகனத்துக்குள்ள இருந்து கொண்டு வெளியில இருந்து பாக்குறவங்க எல்லாம் சுகா ஹமர்ல போறாரு, ஆ பென்ஸ்ல போறாரு, இவ்வளவு பெருமதியான வாகனம், எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க வாயூடி கொண்டிருக்கிறாங்க, கணவன் மனைவி அதுக்குள்ள இருந்து கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு துண்டால நிம்மதியை தரையிலுமா, மனைவிய புஸ்தைக்கல்ல வச்சு பார்ல இருப்பாட்டி எதுக்கிறார், சிரிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு ஜோக் பண்ணி கொண்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா போறான். வேறுத்து வடியுது இவரு, இவருத வேர்வ மனைவிட மேல விழுந்து கொண்டிருக்கு, ஆனால் ரெண்டு பேரும் சந்தோஷமா பயணிக்கிறார். இது சிறந்ததா, அது சிறந்ததா, இது அஹ்லாக், அது துனியா. வெறும் இந்த இரும்பு துண்டு நல்லமா, அந்த இரும்பு துண்டு நல்லமா, சிமெண்டையும் மணலையும் இந்த பிளாக்கல்லையும் அல்லது செங்கல்லையும் நல்லா பெருசா கூட்டி குறைச்சி வச்சிருக்கிறாங்க, நல்லா அதை அழகா அழகாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த இரும்பு இதுவலால நிம்மதி கிடைக்குமா, இந்த சிமெண்டி மணல் இரும்பு துண்டால கம்பி துண்டால நிம்மதி கிடைக்குமா? குடிசையில இருக்கிறாங்க, ஒரு இரும்பு துண்டும் இல்ல, அதுல செங்கல்லே இல்ல, அதுல அதுல இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால இந்த வஸ்துக்கள் அல்ல அசல் மேலான சொல், இது இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், இது கூடட்டும் குறையட்டும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் வெச்சபடி அது நடக்கும். எங்களால யாரையும் பணக்காரனாக்கவும் இயலா, எங்களால யாரையும் ஏழையாக்கவும் இயலா. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல, நீங்க கல்யாணம் முடிக்கிறவங்க, நீங்க தீன மார்க்கத்தை வச்சு கல்யாணம் முடிப்பீங்கடா, யகூனு ஃபுகாரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி. திருமணம் செய்யறவங்க ஏழை எளியோர்களா இருந்தா அல்லாஹ் அவங்க கிருபையை கொண்டு பதிலை கொண்டு அவர்களை சீமான்களாக்குவான். ஆக நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட கவனம் எல்லா நேரத்திலும் அல்லாவின் பக்கம் இருக்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அடியான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தந்த காரியங்களை யா அல்லாஹ் ஓண்ட உதவியை கொண்டு, ஓண்ட கிருபையை கொண்டு என்று அடிக்கடி சொல்லி சொல்லி அவன்கிட்ட உதவியை கேட்டு கேட்டு போக்கொல வரக்கொல உடுக்க கொல கலட்ட கொல பயணத்துல வீட்டுல வெளிய எல்லா நேரத்திலையும் சாப்பிட கொல தூங்க கொல எல்லா சந்தர்ப்பத்திலையும் அடியான்ட்ட உதவிய கே அல்லா ரப்பு கிட்ட உதவியை கேட்டு கேட்டு செய்தத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த சிந்தனை வர வாரத்துக்கு உள்ளம் பண்படும். என்னையால் ஒன்றும் செய்யலா, என்ன சக்திக்கு என்ன சக்தியால் ஒன்றும் செய்யலாது என்றது என் உள்ளத்துல வரோன்மை. அப்பதான் நான் உதவியை கேட்பேன், என் உள்ளத்துல அந்த சிந்தனை இருந்தா தான் நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ்ட்ட உதவியை கேட்பேன். என்னையால எல்லாம் செய்யலும் என்ற சிந்தனை வந்தா நான் உதவி கேட்க மாட்டேன். அஜி நான் போயிட்டு கேம் அமைச்சிட்டு வரேன், கேம் அமைச்சிட்டு வர போறாரா, சந்தாக்குல வருவார், நாளைக்கு வியாழக்கிழமை நாள் எங்கட இந்த பகுதியில் ஒரு சகோதரர் எஸ்எஜி ஸ்ட்ரீட்ல கடை செஞ்சவர், அல்லாஹ் அவரை கபரை வெளிச்சமாக்கி வைக்கணும். வியாழக்கிழமை தான் சொன்னார், கடைய கடைசி நேரத்தில் கடை மூடுறதுக்கு முன்னால சிலர்கள் சாமான் கேட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி பண்றேன் என்று சொன்னார். சின்ன வயசு, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அவர் எந்த 10 மணிக்கு டெலிவரி பண்றேன் சொன்னாரோ அதே 10 மணிக்கு குப்பியாவத்த கபூர்ல இருக்கிறார். மேல விட்டுட்டு வீட்டுக்கு போனார், போறத்தோட வீட்டுக்குள்ள போகல, நெஞ்சு அப்படிச்சார். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கண மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டார், மாமி கிட்ட மன்னிப்பு கேட்டார், தூக்கொண்டு அப்படியே போனாங்க ஹாஸ்பிட்டல் போகல. இடையே மூத்தாங்க, 10 மணிக்கு சாமான் டெலிவரி பண்றது எப்படி போனாலும் அவர் கபூருக்கு போயிட்டார்.
அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்க்கு ஆக வெறுப்பான் உண்டு தான். அடியான் தந்த திறமைய, தந்த கெட்டித்தனத்தை, தந்த சக்திய, தந்த ஏண்டுமைய, தந்த ஏண்டுமைய பேசுறது அல்லாஹ்க்கு ஆக வெறுப்பான் உண்டு. நிறைய பேச்சுகள் அது இருக்கு. எங்கட சக்திகள், எங்கட உடல் நிலைமையை வச்சு, எங்கட வசதியை வச்சு, நாங்க இந்த ஏரியா, நாங்க அந்த ஏரியா, என்ன அதுபோல வச்சு, அந்த திமிர்ல நாங்க வார்த்தைகளை சும்மா வெளியாகி கொண்டிருக்கிறோம். அதால சோதனைகள் எனக்கும் உங்களுக்கும் வந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்போம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால தான் தூங்க கொலை நாங்க பாக்குறோம். அந்த துவாக்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லாஹுமே இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக், வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், வஃபவ்வல்து அம்ரி இலைக், வஅல்ஜஅது ஸஹ்ரி இலைக், ரஹ்பதன் வரஹ்பதன் இலைக், லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், ஆமந்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல் வபி நபியிக அல்லதி அர்ஸல். யல்லா இனிய நான் உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன். தூங்க போறார் என்ன கருத்து, மௌத்தாப்போ போறார், தூங்க போறார் என்ன, மௌத்தாப்போ போறார். என்னைய நான் உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், என்ன காரியங்களை நான் உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன நிறைய வேலை வெட்டி, இந்த நான் மௌத்தானா, இந்த புள்ள குட்டிகளுடைய விஷயம், குடும்ப விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை எல்லாத்தையும் உனக்கிட்டான் தான் ஒப்படைக்கிறேன். உன்மீது ஆதரவு வைத்தவனாக, உன்னை பயந்தவனாக, எனக்கு உன்ன பயமும் மீக்கு உன்மீது ஆதரவும் இருக்கியால், நீ இரக்கம் உள்ளவன், அதே போல நீ தண்டிக்க கூடியவன், அல்லாட பயமும் அல்லாவின் மீது ஆதரவும், லா மல்ஜா வலா மன்ஜா, எனக்கு பாதுகாப்பும் இல்லை, எனக்கு ஒதுங்குறதுக்கு இடமும் இல்லை, உன்னின் பக்கமே ஒளி, எனக்கு பாதுகாப்பு தாரது துன்யால யாரும் இல்லை, எனக்கு பாதுகாப்பு கிடைக்கிற இடம் உண்டு உலகத்துல இல்ல, எனக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல, உன்னை உன்னின் பக்கமே ஒளி, எனக்கு பாதுகாப்பு தாரவன் நீ, ஒதுங்க இடம் தாரவன் நீ தான். மேலான கண்ணியமான சகோதரர்களை, பெரியவர்கள், இது வெறும் துவாக்கள் அல்ல, இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது வெறும் கருத்தை விளங்கி அல்ல, இது ஏண்ட உங்களோட அடி உள்ளத்துல பதியும், அடி உள்ளத்துல பதிய வைக்க நானும் நீங்களும் எங்கட நஃப்ஸோட போராடணும், எங்களோட ஆசைகளை அல்லாவுக்காக குர்பான் பண்ணணும், எங்களோட விருப்பங்களை அல்லாவுக்காக தியாகம் செய்யணும், அல்லாட பொருத்தத்தை முன் வச்சு நாங்கள் அல்லாவுக்காக பாடுபடணும், தியாகங்கள் செய்யணும். அப்ப அல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் அடிக்கடி காதுக்கு விழவணும், தியாகங்களோட எங்களோட நஃப்ஸுகள், எங்களோட விருப்பங்களை தியாகம் செஞ்சு கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் பாடுபடக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் உள்ளத்துல இந்த கருத்துக்களை பதிய வைப்பில்ல, புலங்கோணும், துனியால ஈடுபடணும், துனியால இருந்து கொண்டு, துனியால வாழ்ந்து கொண்டு, கல்யாணம் முடிச்சு கொண்டு, புள்ள பெற்றுக்கொண்டு, சம்பாரிச்சு கொண்டு, செலவழிச்சு கொண்டு, சாப்பிட்டு கொண்டு, குடிச்சு கொண்டு, சந்தோஷம் இன்ப துன்பங்களை அனுபவிச்சு கொண்டு நாங்க வாழணும், இதெல்லாம் செய்யணும், ஆனா உள்ளத்துல அகரம் இருக்கும். துனியால இருந்து கொண்டு தான் துனியால புலங்கோ, துனியாட வஸ்துக்களோட புலங்கோனும் ஆகரத்தை உள்ளத்துல வச்சுக்கொண்டு, துனியாட வஸ்துக்களோட புலங்கோனும் ஆகரத்தை உள்ளத்துல வச்சுக்கொண்டு, அது லேசி இல்லை. ஆகரத்தை உள்ளத்துல, அதி உள்ளத்துல ஆகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, ஆகரத்தை வாழ்க்கையை நோக்கமாக, குறிக்கோளாக ஆக்கி கொண்டு, தண்ட வாழ்க்கையை லட்சியமாக ஆக்கி கொண்டு, இந்த வஸ்துக்களோட புலங்குறதுக்கு உள்ளத்துல பெரிய அளவுல பாடுபடும் நாங்க. அது சும்மா சுபா அல்லா அலம்துல்லு சொல்லி கொண்டு நிற்கிறதுனால வராது. அது இந்த வஸ்துக்களோட புலங்கோனும் வஸ்துக்களுடைய முகப்பத்து இல்லாம, வஸ்துக்களோட புலங்கோனும் வஸ்துக்களை பாவிக்கணும், வஸ்துக்களை அனுபவிக்கணும், வஸ்துக்கள்ல நம்பிக்கை இல்லாம, இது லேசி இல்லை, லேசி இல்லாமல் சோதர்களே. எங்களுக்கு எல்லாம் உண்டு, வானம் வஸ்துக்கள் வானம் எல்லாத்தையும் உதறி தள்ளி அப்படியே காட்டுக்கு போயிட்டு சும்மா அல்லாஹ் திக்ர்ல இருக்கிறது அல்ல எங்களுக்கு சொல்லப்பட்ட முறை. எங்களுக்கு அப்படி சொல்ல, எங்களுக்கு கல்யாணம் முடிங்க, புள்ள பெருங்க, சம்பாதிங்க, மனை மக்களுக்கு கொடுங்க, சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, ஏழை எளியோர்களுக்கு கொடுங்க, கஷ்டவாளிகளுக்கு கொடுங்க, எல்லாரோடைய புலந்துங்க, எல்லாரோடைய அகலாக்கோட நடந்துக்கோங்க,
எனக்கு வானம், நான் ஒதுங்கி இருக்க போறேன் என்று காட்டில போய் திரிக்கிற முறை இல்லை. எங்களுக்கு இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முறை அல்ல. அதுல ஏசி எல்லாரும் விட்டே ஒதுங்கி எங்கேயாவது ஒரு மண்டை குத்தி இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு யார்ட தொடர்பும் இல்லாம அப்படி இருக்கிறது லேசி. அப்படி இருந்து மௌத்தாவோட ஒரு உயர்ந்த அந்த தாக்கத்தில் அடையல. அப்படி எல்லாத்த விட்ட ஒதுங்கி தனியே அமல்ல ஈடுபட்டு மௌத்தாவோட ஒரு ஆக்கத்தில் உயர்ந்த அந்த தடையல. அவரை விட பெரிய அந்த தடையக்கூடியவர் யாரு தெரியுமா? மக்களோட புழங்கிக் கொண்டு வித்தியாசமான குணங்கள் உள்ள, வித்தியாசமான போக்குள்ள மனிதர்கள், மிருக குணங்கள் உள்ளவங்களாக்கிறாங்க பலர்கள். பொறாம, போட்டி, வஞ்சகம், மக்களோட புலங்கங்களை விளங்குது. ஒவ்வொருத்தர் ஹாலா தோற்றங்கள்ல பார்த்தா நல்லா இருக்கிறாங்க, உள்ளங்கள் பார்த்தா பயங்கரமா இருக்குது. பொறாமையும் போட்டியும் வெட்டும் கொத்தும் லேசி இல்லை. தோற்றத்துல பார்த்தா அவுளியா தோற்றம், சுபஹானல்லாஹ். வெளிரங்கத்தை வேண்டிய மாதிரி அமைச்சுக்கொள்ள அந்நியவங்களும் தலப்பாவோடே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்நியவங்கல்ல சலிமா சொல்லாதவங்கல்ல 24 மணி நேரம் தலப்பாவோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 24 மணி நேரம் தாடியோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களோட தோற்றங்களை பார்த்தா யகுதிகளும் தொப்பியோட தான் இருக்கிறாங்க, யகுதிகளும் தாடியோட தான் இருக்கிறாங்க. வெளிரங்கங்கள் இருக்கு எங்களுக்கு, வெளிரங்கமும் சீராகணும், எல்லாத்துக்கும் மேலாக உள்ரங்கமும் சீராகணும், அஹ்லாக் சீராகணும். அஹ்லாக் எங்களோட அஹ்லாக்கி தாவத், எங்களோட அஹ்லாக் தாவத் அமையணும், எங்களோட குணங்கள் மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமா மாறணும். பெரியார் எங்களுக்கு சொல்ற கருத்து அதுதான், சாத்மால அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து அதுதான், அஹ்லாக்கி தாவத், எங்களோட அஹ்லாக் தாவத்தாக மாறணும். பயான் பண்ணும் மருத்தியார கணக்கு, புத்தகங்கள் எழுதையிலும் நூத்து கணக்கு, ஆயிரக்கணக்கு, அது பிரதிபலிக்காது. பேச்சு பிரதிபலனை உண்டாக்காது, வெறும் வெறும் பேச்சு, வெறும் எழுத்து. பேச்சு குறைஞ்சி எழுத்த குறைச்சு கொண்டு எங்களை அகலாக்க கூட்டுவோமே இல்லா, அது போதும் மேலான சோழர்கள். உள்ளங்களை தொடு, மக்களோட அன்பா இறக்கமா பாசமா அரவணைச்சு ஆதரிச்சு அவங்கள சேர்த்துக்கொண்டு அவங்களோட அழகான முறையில கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு அவங்களால ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிச்சு கொண்டு நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் இதாய சும்மாவே கிடைக்கும். பார்த்து பார்த்து மக்கள் உள்ளுக்கு வருவாங்க, பார்த்து பார்த்து வருவாங்க, எங்களோட நெருங்குவாங்க உள்ளுக்கு வந்துடுவாங்க, எங்களோட பழகுவாங்க உள்ள வந்துடுவாங்க, எங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க, எங்களுக்கு கடிமம் சொல்லித்தாங்க என்னுவாங்க. அழைப்பு எங்கட அகலாக்க அழைப்பா இருக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு சொல்றதெண்டா நல்லா இருக்குது, வாசிக்கிறத இஸ்லாம் என்றா நல்லா இருக்குது, ஆனால் இந்த சொல்ற இஸ்லாம் வாசிக்கிற இஸ்லாம் யாருக்கிட்ட இருக்குது காட்டுங்களேன். இந்த எழுதப்பட்ட வாசிச்ச அந்த கொடுக்கல் வாங்கல் யார்த வாழ்க்கையில் இருக்குது அப்படி உள்ளவங்க கொஞ்சம் பேரை காட்டுங்களேன் என்றா காட்ட ஆள் இல்லை எங்களுக்கு. எழுத்துல இருக்கிற இஸ்லாம், சொல்லப்படக்கூடிய இஸ்லாம், அந்த எழுத்துல குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வியாபாரம், அந்த கொடுக்கல் வாங்கல் முறை எங்க இருக்கி காட்டுறதுக்கு இடங்கள் ஊர்கள் இருக்கியா? இந்த ஊர்ல போங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முறையில கொடுக்கல் வாங்கல் செய்யறவங்க, யாவரம் செய்யறவங்க, இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் நடந்து கொள்ளக்கூடியவங்க, அவங்க எல்லாமே அப்படித்தான் என்று சொல்றதுக்கு எந்த ஊர் இருக்கு? உதாரணத்தை காட்ட, எத்தனை பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில்? இச்ச கஷ்டம் மேலான சோதர்கள், அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, பெரியவர்களே, மக்களோட புலங்கிக் கொண்டு அவங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிச்சு கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு நாங்க அமளி பாதத்துகளை சாதாரண அமைப்புல செஞ்சு கொண்டு வாழ்றது இருக்கிறேன். அந்த தண்ணியை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ஆயிரக்கணக்கான ரக்கா தொழுது கொண்டிருக்கிறாரே, அவரோட பெரிய அந்தஸ்து இவர் அடைவார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் இன்னல் அப்தி குபி ஹுஸ்னி, அவனுடைய நல்ல குணத்தால
அவன் நல்ல பண்பின் காரணமாக பகலெல்லாம் நோம்பு பிடிச்சி இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவங்க அந்த அடைஞ்சு கொள்வான். நல்ல குணத்தார் அவர், இபாதத்துல விலையினமானவரா இருக்கிறார். இன்னொரு விவாதத்துல வந்து தபரானில ஒரு மூமின் லயுத்ரிக்கு அதீம தரஜாத்தில் ஆகிற வஷரபல் மனாதில் ஒரு மோமின் அவன் சொர்க்கத்துல உயர்ந்த பதவிகளை உயர்ந்த தரஜாக்களை ஆக டாப்ல இருக்கிற சொர்க்கத்தை அவர் அடைஞ்சு கொள்றார். அவர் நல்ல குணத்தால அவர் இபாதத்துல பலகீனமானவரா இருக்கிறார். அடிப்படையான அமல்களை கட்டாயம் செஞ்சே ஆகணும். அது போக பெருசா இபாதத் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அஹ்லாக்கால அவர் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைஞ்சு கொண்டார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்களே அக்மலுல் முஃமினீன ஈமானன், மூமின்கள்ல ஈமான் பூர்த்தியானவங்க யாரு? மூமின்கள்ல ஈமான் பூர்த்தியானவங்க அக்மலுல் முஃமினீன ஈமானன், மூமின்கள்ல ஈமானால் பூர்த்தியானவர்கள் அஹ்சனுல் குலுகா, அவங்கள நல்ல குணம் உள்ளவங்க சொன்னாங்க. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நற்குணமுடையவர்களை ஆக்கி வைப்பானா. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால அஹ்லாக் என்றது அது உள்ளத்து உள்ளம் பண்படுறதை கொண்டு வெளியாகக்கூடிய ஒன்று. உள்ளங்கள் என்ன விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது என்றது உள்ள இடம் கொடுக்காது. யாரு மன்னிஞ்சு போறதுக்கு உள்ள இடம் கொடுக்காது. நஃப்ஸ் உதாது, நஃப்ஸ் சொல்லும் இந்த அடிச்சா அது ரெண்டு குடு, ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ரெண்டு பதில குடு. அப்படித்தான் ஈக்கிறவங்களும் சொல்றாங்க, நஷ்டமும் அதுதான் சொல்லுது. இந்த ஈக்கிறவங்களும் அந்த சிந்தனையோட ஈக்கிறவங்க. நாங்க ஒரு பிள்ளைய பார்த்து ஷைத்தான் என்றோம். பிள்ளைய பார்த்து ஷைத்தான் என்று ஏன் சொல்றோம் என்றா, ஷைத்தானுடைய செயலை செய்தார், அதை வச்சு ஷைத்தானுடைய தூண்டுதலினால அவர் அப்படி அந்த கெட்ட வேலையை செய்தார், அதனால ஷைத்தான் என்றோம். புள்ள ஷைத்தான் இல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அந்த அடிப்படையில எங்களோட யகீன் சீராக வேண்டியிருக்குது, எங்களோட அஹ்லாக் சீராக வேண்டியிருக்குது. இது எல்லாத்துக்கும் உழைப்பு செய்ய வேண்டியிருக்கு. இந்த வஸ்துக்களோட இந்த உலக நிலைமைகள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கொண்டு, எங்களோட தொழில் வியாபாரங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு, நாங்கள் எங்களோட சீர்திருத்தத்துக்காக ஒவ்வொருத்தரும் பாடுபட வேண்டும். எங்களுடைய பெரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜமாத்துல இருந்து போகணும். என்னத்துக்கான ஜமாத்துல போகணும்? ஊரை திருத்தவா, நாட்டை திருத்தவா? அதெல்லாம் உங்களால செய்யலுமான வேலை இல்லை, அது அல்லாஹ் பார்த்து கொள்வார். நீங்க உங்களோட திருத்தத்தை பாருங்க, உங்களோட சீர்திருத்தத்தை முன்வைங்க, உங்களோட ஆக்கிரத்தை யோசிங்க. நீங்க உங்களோட ஆக்கிரத்துக்காக உங்களோட சீர்திருத்தத்துக்காக ஜமாத்துல போங்க. அந்த நியத்தோட போனோம் என்றா, அந்த நியத்தோட போயிட்டு முயற்சி செய்ய கொல மக்கியவங்கள மாற்றங்கள் வருவதோ இல்லையோ அது அல்லாத நாட்டப்படி நடக்கும். எனக்கிட்ட திருத்த மாற்றம் வரும். நான் மக்கியவங்கள திருத்தத்தை வச்சு அல்லாட பாதையில போனா அந்த ஊர் சரியான விலகினம், அந்த ஊர்ல போயிட்டு நாங்க ஒரு முயற்சியோடு செய்வோம், அவங்களெல்லாம் திருத்திட்டு வருவோம் என்று போனாரேடா, அந்த ஊர்ல திருத்தம் வாரது எங்கட கையில இல்லை. இதனால என்ன செய்யணும்? பயன் பண்ணேலும், விளக்கம் கொடுக்கலும், கஷ்டம் செய்யலும், ஊரை பெறட்டேலும், எங்களால என்னமானாலும் ஓட்டி ஆடி அலைஞ்சு தெரிஞ்சு நிகழ்ச்சி செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு சாப்பாடு கொடுத்து எங்கள மெசேஜ கொடுத்துட்டு வரையும். ஆனால் மாற்றம் என்றது அவன கையில. அப்ப இவர் அந்த ஊரை திருத்த போனார், ஊர்ல திருத்தம் வர இல்ல, அல்லாட நாட்டத்துல அந்த ஊருக்கு திருத்தம் இல்ல, அந்த மக்களுக்கு ஹிதாயத் இல்ல, ஊர்ல திருத்தம் இல்ல, இவர்களையும் திருத்தம் இல்லை, ஒன்று நடக்க இல்லை. கரெக்ட். இவர் இவர்த திருத்தத்தை முன் வச்சு போனா அவங்களோட திருத்தம் அல்லா நாடி நான் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது. ஆனால் இவருக்கிட்ட நிச்சயமா திருத்தம் வரும். அதிகமா அல்லாவை பத்தி பேசுங்க, இமானுடைய பேச்சுகளை பேசுங்க என்று சொல்றதுக்கு காரணம், அதை பேச பேச மக்கியவங்களோட ஈமான் கூடுதோ குறையுதோ அது ரெண்டாவது விஷயம், பேசுறவருடைய ஈமான் லெவல் விஷயம் பார்க்க ஈமான் நிச்சயமா வளரும். அல்லாஹ் பத்தி பேச, அல்லாஹ் குதிரத் வல்லம சக்திய பத்தி பேச பேச எங்கட இமான்ல வளர்ச்சிய பாக்க. அதனால பேசுறதோ உழைப்பு செய்யறதோ பாடுபடுறதோ
கண்ட ஆகரத்தை திருத்தத்தை வச்சுதான் செய்யப்படும். அப்ப ஒவ்வொருத்தர் யாராவது இந்த மஜ்லிஸ் சொல்றவங்க இருக்கிறோமா, நாங்க திருந்தி முடிஞ்சாச்சு, அதனால எங்களுக்கு போக தேவையில்லை, எங்களுக்கு 40 நாள் 4 மாசம் 3 நாள் எல்லாம் தேவையில்லை, நாங்க திருந்தி முடிச்சு. அப்ப நாங்க எல்லாரும் ஏகோபித்த ஒரு கருத்தை சொல்லுவோம், உண்மையிலே நாங்க எல்லாரும் இன்னும் திருந்தே இல்லை, நிறைய எங்கள்கிட்ட திருத்தம் வர இருக்கேன்னு தான் நாங்க எல்லாரும் சொல்லுவோம் பொதுவான அமைப்பு. அப்ப திருத்தம் வர இருக்கேன்னா நிறைய எங்கள்கிட்ட இணைகிட்ட உங்கள்கிட்ட என்ன கொடுக்கல் வாங்கல்ல, என்ன பழக்க வழக்கங்கள்ல, என்ன அஹ்லாக்குல, என்ன மாமலாத்துல, என்ன மாஷராத்துல, என்ன குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துல நிறைய எனக்கிட்ட மாற்றங்கள் வர இருக்கேன் நான் விளங்கி கொள்றேன்னா அந்த மாற்றங்கள் வரணும் என்று எனக்கு தெரியும். மாற்றம் வரையுது, அதாவது எனக்கிட்ட மாற்றம் வரணும் என்று நான் விளங்குறேன். அப்ப மாற்றம் வாரத்துக்குள்ள வேலை தான் இந்த வேலை செய்ய வெளியாவுங்க. மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் என்று வீட்டுல இருந்து கொண்டு மாற்றம் வரப்போற இல்லை, மாற்றம் வாரத்துக்கு அதுக்குள்ள வேலை தான் இந்த வேலை. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட மனைவி மக்களுக்கும் கொடுக்கிற ஆகப்பெரிய சொத்து என்னா, அல்லாஹ் அல்லாஹ்வோட தொடர்பு பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு கொடுத்துட்டு போறதுதான் ஆகப்பெரிய வேலை. மேலான நாங்க எங்களோட மனைவி மக்களை அல்லாஹ்வோட தொடர்புள்ளவங்களாக அவங்களோட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் ஆக்கிட்டு போனா திடீர் மௌத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. உள்ள குட்டிகளுக்கு தெரியும் எங்களோட வாப்பா ஹயாத்தோடைய கூட இதைத்தான் சொன்னார், அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நான் கஷ்டம் வந்தா அல்லாட்ட கேளுங்க, கவலை வந்தா அல்லாட்ட கேளுங்க, நோய் வந்தா அல்லாட்ட கேளுங்க, தேவை வந்தா அல்லாட்ட கேளுங்க, இப்படித்தான் வாப்பா சொல்லி தந்துட்டு போனார். அதனால நாங்க அதே அல்லாஹ் கிட்ட கேட்போம், அந்த அல்லாஹ் எப்பயும் ஹயாத்தோட இருக்கிறான், அவன் மௌத்தாகாதவன், அவன் கொடுத்து கொண்டே இருக்கான். ரசுல்லா அந்த ரசுல்லா மௌத்தான நேரத்துல பெரிய ஒரு கூட்டம் முருத்ததாவினான். அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹுத்பா செஞ்சா பயான், அதுல சொன்னாங்க, யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லா விளங்கிக்கோங்க, முஹம்மத் மௌத்தாவிட்டார், அப்ப நீங்க விட்டுட்டு போங்க. முஹம்மதை வணங்கி கொண்டு இருந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் மௌத்து, அப்ப நீங்க போங்க, நீங்க முர்த்ததா போறே பிரச்சனை இல்லை. யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவங்க நல்லா விளங்கிக் கொள்ளட்டும், அல்லாஹ் ஹயாத்தா ஹயாத்தோடு இருக்கக்கூடியவன், மௌத்தாகாதவன். தெளிவான பேச்சு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில தான் சஹாபாக்களை ரசூலா தயாரிச்சாங்க. 23 வருஷ காலம் செஞ்ச முயற்சியுடைய பலன் என்ன, நபி ஹயாத்தோட கோலை சஹாபாக்கள் அல்லாட உதவிய பார்த்தாங்க, நபியுடைய மௌத்துக்கு பின்னாலே சஹாபாக்கள் அல்லாட உதவிய பார்த்தாங்க, ஹயாத்தோட இருக்க கொலையும் அல்லாஹ் கிட்ட உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க, ரசூலோட மௌத்துக்கு பின்னாலே சஹாபாக்கள் அல்லாட உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அது தொடர்ச்சியா போச்சு, சகாபாக்கள் அவங்களோட பிள்ளையில அவங்களோட பிள்ளையில தொடர்ச்சியா அப்படி போயிட்டு கொண்டு இருந்துச்சு. கால போக்குல கவனங்கள் வஸ்துக்களின் பக்கம் துனியாவின் பக்கம் போனதுனால, இந்த உலகம் மகத்துவம் உள்ளதாக ஆனதுனால, மேலான சகோதர்களே, பெரியவர்களே, தொடர்புகள் அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாம. அப்ப இன்றைக்கு இந்த தாவத்துடைய உழைப்பை கொண்டு என்ன எதிர்பார்க்கப்படுவது என்றா, ஒவ்வொரு அடியானும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு வயோதிபரும், ஒவ்வொரு மாணவரும் அல்லாஹோட தொடர்புள்ள ஆகிரும். ஒவ்வொருத்தர் உள்ளத்துல அல்லாட மகத்துவம் வந்துடும், ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா ஆகிரும், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க கஷ்டங்களை கவலைகளை பிரச்சனைகளை தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை உருவாக்கி கொள்ளணும். அந்த அதை உருவாக்கி கொள்றதுக்குள்ள வேலை தாவத்துடைய வேலை, தெளிவான விஷயம். அவற்றை இவற்ற கராவி கொண்டு இந்த வேலை இல்லை, அவரை இவரை நாடி வேலை இல்லை, இல்ல எல்லாரும் தேவை உள்ளவங்க, ஒரு நாளைக்கு செய்வாங்க, ரெண்டு நாளைக்கு செய்வாங்க, 3 நாளைக்கு கண்டாவே முகம் அப்படியே மாறிடும். இவருக்கு எங்களை விட்டு ஆள் இல்ல போல, ஏண்டா உதவி செஞ்சோ விரட்டி கொண்டே இருக்கிறாரே, பெரிய அலட்டி ஆவிட்டார். அந்த ஒரு பெரியார் சொல்றாரே, லா துக்ஸிரி ஷக்வா இலா ஸதீகி வர்ஜிஅ இலல் காலிகி லல் மஹ்லூகி ஃபின்னல் ஗ரீக லா யக்ருஜு பில் ஗ரீகி. ரெண்டு பேர் ஆத்துலயோ கடல்லையோ குளிச்சு குளிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒழுகி கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தாண்டு கொண்டிருக்கிறான், இவர் அவர்கிட்ட உதவி தேடுறார், அவரும் உதவி தேவைப்பட்டவர் இருக்கிறார், அவர் இவர்கிட்ட உதவி தேடுறார். அதனால தான் அந்த பெரியார் சொல்றார், உண்ட நிலைமைகளை கஷ்டங்களை பிரச்சனைகளை கவலைகளை முறைப்பாடுகளை உண்ட கூட்டாளிகிட்ட எந்த நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பக்கம் உண்ட கவனத்தை செலுத்தி, அல்லாவின் பக்கம் உண்ட கவனத்தை திருப்பு, அவன நாடு,
படைப்பினங்கள்ட்ட நாடாதே, படைப்பினங்களை நாடாதே. ஏன் தெரியுமா? எல்லா படைப்பினங்கள்ட்ட அவ்வளவு பேருடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ரெண்டு பேர் கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அவங்களை போலத்தார். இவர் அவர்கிட்ட உதவியை நாடுறார், அவர் இவர்கிட்ட உதவியை நாடுறார். அவரும் உதவி தேவைப்பட்டவராக இருக்கிறார். உதவி தேவைப்பட்டவர்கிட்ட உதவி எப்படி கேட்டு பெற்றுக் கொள்ளே? உதவி தேவைப்பட்டவர்கிட்ட உதவி தேவைப்பட்டவர் உதவி செய்வாரா? உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் புகராக்கள். அல்லாஹ் ஒரே ஒருவன் தன் கனி தேவையற்றவன். அதனால இவன் கனியோ அவனின் பக்கம் கவனத்தை செலுத்தும். அவன் தேவையில்லாதவன். உதவி சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் இதுதான். அந்த உண்மைகளுக்கு அதுதான் எங்களுக்கும், அதுதான் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அவ்வளவு பேருக்கும். எங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் கருத்துக்கள் ஒன்றும் இல்லை, புது கருத்துக்கள் ஒன்றும் இல்லை, அதே பழைய கருத்துக்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, அவங்களுக்கு கிடைச்ச உதவி எங்களுக்கும் கிடைக்கும். ஏலும் அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி எல்லையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறவே இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உதவியில மாற்றம் இல்லை. உதவி எல்லா காலத்துக்கும் இருக்கு அவங்க உதவி. நானும் நீங்களும் உதவியை பெற்றுக்கொள்ளுக்கு தகுதி உள்ளவங்களும் ஆகிடுவோம். அதுதான் செய்யும் அல்லாட உதவி எப்பயும் ரெடியா இருக்கி, அதை அடையிறதுக்கு தகுதியை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்வோம். அதை உருவாக்குற வேலை தான் இந்த தாவத்துடைய வேலை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்ல, இந்த உலகத்துடைய கருத்துக்கள், இந்த மாற்றமான கருத்துக்கள், உலகம் அழிய போகுது, அண்ணன் அது நடக்க போகுது, அடிக்க போறான், கொல்ல போறான், இந்த டேட்ல இது நடக்க போகுது, இந்த டேட்ல ஒன்றும் நடக்காது. வேற திட்டத்தோட தான் அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்குது. யார்கிட்ட உள்ளுக்கு ஏதாவது வச்சிருக்கிறாங்க, அப்படி ஏதாவது ஏண்டா இப்படி ஒன்று வரப்போகுது, இந்த உள்ளுக்கிறதெல்லாம் வெளியாகுமே, ஐட்டம் எல்லாம் வெளியே வருமே, அப்படி அது இருக்கியான்னு செக் பண்றதுக்காக இப்படி கருத்துக்கள் உருட்ட போலே உருட்டி விட்டீங்களே. அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சொல்ல, இந்த கருத்துக்கள் எதுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எப்பயும் எங்களோட கவனங்களை அல்லாவின் பக்கம், எங்களோட மனைவி மக்களோட கவனங்களை அல்லாவின் பக்கம், எங்களோட புள்ள குட்டிகளை வச்சுக்கொண்டு நாங்க தர்பியத் செய்யணும், நாங்க அவங்களுக்கு புத்தி சொல்லணும், அவங்களோட கவனங்களை அல்லாவின் பக்கம் ஆக்கணும், அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும் என்ற கருத்துக்களை நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்தி நாங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் தௌபா செய்வோம் என்றா, எங்களோட அல்லாவோட தொடர்புல உருவாக்கி கொள்வோம் என்றா, இந்த உலகத்துடைய எந்த சக்திகளுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா மேலான சோதர்களே, நாங்க இருப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, இறப்பதற்கு வந்தவர்கள். முழு உலகத்துக்கும் தெளிவாக முழு உலக முஸ்லீம்களும் சொல்ல வேண்டிய கருத்து என்ன என்றா, நாங்க வாழ வரையில சாவ வந்திருக்கிறோம். எங்களுக்கு மௌத்து தான் விருப்பமானது. சஹாபாக்கள் சொன்னமா, எங்களுக்கு ஆக விருப்பமானது மௌத்து தான், ஹயாத் அல்ல. அல்லாஹ் மௌத்த தாரதே சந்தோஷப்படுத்தேதாங்க சொல்லுவோம். எங்களுக்கு நோக்கம் இதல்ல, எங்களோட நோக்கம் ஆகிரம். ஆகிரத்தை சந்திக்கிற நாள் தான் சந்தோஷமான நாள். சஹாபாக்கள் சொன்னாங்களே, மௌத்துடைய நேரத்தை சந்தோஷப்பட்டாங்களே, இன்றைக்கு எனக்கு சந்தோஷமான நாள், என்ற நண்பர்களையும் கண்ணியமான நபியை நான் சந்திக்க போறேன் சொன்னாங்களே, அதே தான் எனக்கும் உங்களுக்கு. சஹாபாக்கள் சொன்ன கருத்து இதுதான், இன்னமா ஹிமமுனா அல் ஆஹிரா, எங்களோட வாழ்க்கையின் குறிக்கோளே ஆகரம் தான். நாங்க ஆகரத்துக்காக வாழக்கூடியவர்கள், மௌத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், மௌத்தை விரும்பக்கூடியவர்கள், மௌத்துக்காக வாழக்கூடியவர்கள், மௌத்துக்காக தயாரிக்கக்கூடியவர்கள். தைரியமே இந்த கருத்துக்கள் சொல்லப்படும். ஆனா வீண் வம்புக்கு போகமாட்டோம். நாங்க சும்மா நாங்க எங்களோட உயிர்களை இல்லாமாய்க்கொள்ள மாட்டோம். நாங்க பொறுமையோட சகிச்சு கொண்டு அல்லாட புறத்திலிருந்து வரக்கூடிய நிலைமைகளை நாங்க பொறுத்து கொண்டு, நாங்க அல்லாடத்திலே உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டு, எங்களுக்கு தரப்பட்ட குறுகிய காலத்துக்குள்ள யார் யாருக்கு எவ்வளவு காலம் அல்லா முடிவு செஞ்சிக்கிறானோ அவ்வளவு காலத்துக்குள்ள எங்களோட ஆக்கிரத்தை முழுமையாக தயாரிச்சு கொண்டு போறதுக்குள்ள, எங்களுக்கு இந்த துனியா தேவையில்லை, எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை, எங்களுக்கு அதிகாரம் தேவையில்லை, எங்களுக்கு எங்கட பாட்டுல ஈமான் இஸ்லாத்தோட வாழ விட்டா போதும், எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். எங்களுக்கு தீனோட வாழ்ந்து தீனோட மௌத்தாவோம். அதைத்தான் நாங்க யார்த்தையாவது கேட்கிறேன்டா கேட்டுக்கொள்றது அவ்வளவுதான். எங்களுக்கு தீனோட வாழணும், தீனோட மௌத்தாவோம். எங்களுக்கு சந்தோஷமான நாள் மௌத்தாவுற நாள்,
எங்களுக்கு பெருநாள் மௌத்தாவுற நாள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால நாங்க அல்லாஹ் எல்லா காலத்திலையும் பாதுகாப்பு கொடுத்தான், உதவி செஞ்சான், தீனை வச்சுட்டான், துனியா வச்சான், இந்த வஸ்துக்களை வச்சால, இந்த இரும்பு துண்டுகளை வச்சால, இந்த ஆயுதங்களை வச்சால, இந்த பணத்தை வச்சால, இந்த அறிவுகளை வச்சால, துனியாவுடைய அறிவுகளை வச்சால, ஈமான் அமால்களை கொண்டுதான் அல்லாஹ் உதவி செஞ்சான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதைத்தான் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான், உங்களை இந்த பூமியுடைய பிரதிநிதிகள் ஆக்குவோம். வாதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் وعملوا الصالحات ليستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلكم. அதாவது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அவர்களை இந்த பூமியுடைய பிரதிநிதிகளாக்கிறது போல உங்களை நாங்கள் ஆக்குவோம். அதை எதை கொண்டு ஆக்குவோம்? அந்த பாக்கியத்தை எதை கொண்டு தருவோம் என்றால் ஈமான் ஆமாலும். ஈமான் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஈமான் வந்தா சாலிஹான அமல் வரும். ஈமான் இருக்கோம், சாலிஹான அமல் செய்ய அந்த ஈமான் வாரத்துக்கு பாடுபடும். ஈமான் என்றை சும்மா வாங்கி இந்த டேப்லெட் குடிங்க, யக்கீன் குழி, யக்கீன் குழி என்று ஏதாவது குழி அளிக்கலாம். அந்த யக்கீன் குழியை குடிச்சா யக்கீன் வந்துடும். அப்படி யக்கீன் குழியோ ஈமான் குழியோ அப்படி ஒரு குழியலும் இல்லை, அப்படி ஒரு கேப்சூல் டேப்லெட் ஒன்று இல்லை. அது வந்து நஃப்ஸோட போராடுறதுனால கிடைக்கக்கூடிய ஒன்று. நஃப்ஸுக்கு எதிராக செயல்படுறத கொண்டு யக்கீன் வரும், ஈமான் வளரும். இல்லைன்னா நஃப்ஸ் எப்பயும் விருப்பம் நல்லா தின்னோணும், மகமூரா தின்னோணும், நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும், யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் எங்களை அலட்டக்கூடாது, கஷ்டப்படாம காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு போகணும், எங்களோட எல்லா வேலையும் ஸ்மூத்தா போகணும். இதுதான் என்னோட விருப்பம். நஷ்ட என்னையோட உங்களையோட எல்லாம் நஷ்ட வச்சுக்கிறேன். நஷ்ட விருப்பம் அது ராகத்தை தான் தேடி கொண்டிருக்கு. நஷ்ட எப்பயும் ராகத்தை விரும்பும், நஷ்ட எப்பயும் தியாகத்தை விரும்பாது. நஷ்டத்துக்காக வெறுப்பானோண்டு தான் தியாகம், நஷ்டத்துக்காக விருப்பாமலானோண்டு தான் ராகம். அதுதான் இமாம் பூசாரி சொல்றாங்க, நஷ்டு கத்திஃப்லி, நஃப்ஸ் வந்து சின்ன பிள்ளைய போல, சின்ன பிள்ளை எப்ப ராகத்தை தானே விரும்பும். அதுக்கு பசி வந்தா பால, தாய் பால் குடிக்கத்தான் அதுக்கு விருப்பம், போத்தல் பாலும் விருப்பம் இல்லை, சாப்பாடுகள் சப்பி புழுங்குறதெல்லாம் விருப்பம் இல்லை, தூக்கம் வந்தா காலைல போட்டு ஆட்டணும், தொட்டில ஆட்டி விடணும், ஆறாட்டணும், இப்படி அதுக்கு எப்பயும் ராகத்தை தான் விருப்பம். இதே போல நஃப்ஸும் எப்பயும் ராகத்தை தான் விரும்பும். இமாம் பூசாரி சொல்றாங்க, நீங்க அப்படியே விட்டீங்கடா அப்படியே பழகிடும் நஃப்ஸு. இன் துஷிபுஹு ஷப்பஅலா ஹுப்பிர் ரழாயி வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபதிமி. நஃப்ஸு விரும்புற மாதிரி நஃப்ஸ விட்டீங்க அப்படியே வளர்ந்துடும். நஃப்ஸுக்கு எதிராக செயல்பட்டீங்க, நீங்க பால தாய்ப்பால் மறக்கிறதுக்குள்ள முயற்சி செஞ்சீங்கடா பாலம் மறந்து, நீங்க முயற்சி செய்ய இல்லை அதுக்கே பலவி. அதே போலத்தான் நஃப்ஸ் என்றார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாட்சியில் இந்த பேக்குள்ள தூக்கி கொண்டு, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு, இந்த பள்ளி பள்ளியா போயிட்டு தங்கி கொண்டு, அங்க ஆக்கி தாரத்தை சாப்பிட்டு கொண்டு, அங்க இருக்கிற டாய்லெட்டை பாத்ரூமை பாவிச்சு கொண்டு, கொண்டாட்டி புள்ள குட்டியை விட்டுட்டு, தொழில் யாவரத்தை விட்டுட்டு போறது என்றது நஃப்ஸுக்கு ஆக வெறுப்பான ஒரு செயல். காட்டையில நஃப்ஸ் எல்லாருக்கும் ஆசை என்ன? அவங்க அவங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டி தொழில் யாவரத்தோடு இருந்து கொண்டு தின்னு குடிச்சு கொண்டு அவங்கள அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமா இருக்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கும். சாபாக்கள் எல்லாம் அப்படி இருந்து இருந்தாங்கன்னா நானும் நீங்களும் பயம் நல்லா மன கேட்டுக்கொண்டு இருந்திப்போம், பயம் நல்லா கேட்டுக்கொண்டு இருந்திப்போம். வேறொண்ட மசிதால இருந்திப்போம், வேறொரு இடத்துல அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த சீதேவிகள் எல்லாம் பெரும் தியாகம் செஞ்சதுனால, நஃப்ஸோட போராடினதுனால, அவங்களுடைய இன்பங்களை தியாகம் செஞ்சதுனால, இன்பமான தூக்கம், இன்பமான சாப்பாடு, இன்பமான அந்த வாழ்க்கைய தியாகம் செஞ்சதுனால தான் இன்றைக்கு நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கோம். எப்படி என்றா அவங்களோட நிலைமை, ஒரு கிரவுண்ட்ல ஒரு கூட்டம் ஃபுட்பால் அடிக்குது,
அடுத்த கூட்டம் சுத்தி வர இருந்து கை தட்டி கொண்டு இவங்க கை தட்டி அதை மாதிரி தான் எங்கட நிலைமை. அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி சொல்லி பாட்டு அந்த வாழ்க்கை வரலாறுகளை வைத்து பாட்டு படிச்சு கொண்டு அதை சொல்லிக் கொண்டு புகழ்ந்து கொண்டு பாராட்டி கொண்டு அதை கேட்டு ரசிச்சு கொண்டு இருக்கிறோம். அவங்க செஞ்சதை செய்யறதுக்கு தயார் இல்லை. வரலாறுகளை படிச்சு கொண்டிருக்கிறோம், வரலாறுகளை படைக்கணும், சரித்திரங்கள் எங்களால உருவாகணும், அல்லாஹ் எங்களால உருவாக்கணும், நாங்க அல்லாஹ் கிட்ட மண்டாடணும். யாரு எங்களே சரித்திரங்களை உருவாக்கின கூட்டத்தில் ஆக்கி வையா, அல்லாஹ் படிச்சுட்டு போற கூட்டத்தில் ஆக்கிறாங்க. அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் தருவார். அல்லாட்ட நாங்க சொல்லுவோம், என்னைய கொண்டு வேலை வாங்கு, என்னை நல்ல வேலைக்கு பாவி, எந்த உடலை, எந்த பொருளை, எந்த அறிவை, எந்த ஆற்றல்களை, எந்த வாலிபத்தை, எந்த பணத்தை, யாருலாம் நீ விரும்புற வேலைகளுக்கு என்னை பாவிச்சு போறப்பே என்று நானு நீங்கள ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட மண்டாடுவோம் என்றா, உள்ளத்தால கேட்போம் என்றா அல்லாஹ் வேலை வாங்குவார். நாங்க கேட்கவே இல்லை, அப்ப இங்க வேலை வாங்க போறோம், நாங்க தயாரே இல்லை. பின்வாங்கினா எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, அவரை பாருங்க, இவரை போங்க, அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க. நாங்க ஒதுங்கி கொண்டா அல்லாஹ் சொல்றா நாங்க உங்களைய போட்டு இழுத்து போட தயார் இல்லை, வற்புறுத்தி தரத்துக்கு நாங்க தயார் இல்லை. உங்களுக்கு அப்படி வற்புறுத்தி தரோம் என தேவையும் இல்லை எங்களுக்கு. அல்லாஹ்க்கு எனக்கு உங்களுக்கு வற்புறுத்தி தரோம் என தேவையே இல்லை. ஏண்டா இந்த முயற்சிகளால அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, லாபம் எங்களுக்கு தான். குர்ஆன் அதான் கேட்கிறான், உங்களுக்கு வெறுப்பா இருக்கவங்க என்ன, நாங்க உங்களை வற்புறுத்தி எடுப்போம் நினைக்கிறீங்களா? அப்படி அவ்வளவு சீப்பானது அல்ல தீன். உங்களுக்கு தேவைண்டா வந்து வேலை செய்யுங்க, இல்லைண்டா நீங்க ஒதுங்கிக்கோங்க, நாங்க வேறால எடுத்து வேலை வாங்குவோம். குர்ஆன்ல அதான் சொல்ற, இது எனக்கு உங்களுக்கு விளங்குற பாசையில நான் சொல்றேன். குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், நீங்க தீன விட்டு ஒதுங்கி கொண்டீங்க, வேறொரு கூட்டத்தை கொண்டாடுவோம். நீங்க தயாரில்லைன்னா உங்களை எல்லாம் தள்ளி போட்டு உங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு வேறால எடுப்போம். அவங்க அல்லாஹ் விரும்புவாங்க, அல்லாஹ் அவங்கள விரும்புவார். அல்லாஹ் அவங்க நேசிப்பாங்க, அல்லாஹ் அவங்கள நேசிப்பான். அவங்க நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்வாங்க, மூமின்களோட பணிவாக, பண்பாக, அன்பாக, இரக்கமாக, நல்ல குணமா நடந்து கொள்வாங்க, காஃபிர்களோட கம்பீரமாக நடப்பாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுவாங்க. உங்களே போல சோபேரிகள் இல்ல அவங்க, உங்களே போல ஒளிஞ்சி விளையாடுறவங்க இல்ல அவங்க, நாங்க புதுசா எடுக்கிறவங்க இறங்குவாங்க, கணக்கெடுக்கவே மாட்டாங்க. நீங்க வேண்டியத சொல்லிட்டு போங்க, நாங்க வேலையை விட மாட்டோம், நாங்க சுண்ணத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். நீங்க கிண்டல் பண்ணுங்க, கேலி பண்ணுங்க, வேண்டிய ஒன்றை செய்யுங்க, பிரச்சனை. நாங்க எங்கட கருத்துல உறுதியா இருக்கிறோம். அவங்களுடைய தெரியும் தேவை உள்ளவனுக்கு கொடுப்பான், தேவையா கொடுப்பான். அல்லாஹ் ரொம்ப விசாலமானவன், அறிவுடையவன். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, வேலையை கொண்டுதான் பாதுகாப்பு, வேலையை கொண்டுதான் கண்ணியம், வேலையை கொண்டுதான் எங்களுக்கு சிறப்புகள், வேலையை கொண்டுதான் நாங்கள் நிம்மதியா வாழையிலும், தீன் விலகினமாக கொல, தீன் விலகினமாக கொல, பித்னாக்களும் வழிகேடுகளும், வீட்டுக்குள்ள பித்னா, குடும்பத்துல பித்னா, கொண்டாட்டியில பித்னா, பிள்ளைகளால பித்னா, அப்படியே அந்த காலான் முளைக்கிற மாதிரி முளைக்கும். எதிர்பார்க்காதவங்க, எதிர்பார்க்காதவங்க பித்னாக்காரர்களா மாறுவாங்க. உழைப்பு விடுபட்டா அப்ப தீன் இல்லாம போக்கல, அல்லாட சோதனைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்கிற இதா அஸாமன் அரஃபனி ஹதீஸில் குதுசி அத்தத்து விமல்ல மியாரிஃபிலி, எலைய விளங்கினவன் எனக்கு மாத்திரம் செஞ்சா எனைய விளங்காத கொண்டு அடிப்பேன். அல்லாஹ் சொல்றதா ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான்,
என்னைய விளங்கினவன் எனக்கு மாற்றம் செஞ்சா என்னைய விளங்காதவனை கொண்டு தண்டிப்பேன். என்னைய விளங்காதவங்களை கொண்டு தண்டிப்பேன். உலகத்துல தான் நடக்குது. ஹலாக்குகள் உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள்ல எத்தனை அரபு நாடுகள் ஹலாக் பார்க்க பரிதாபமாயிருக்கு. சஹாபாக்கள் அடக்கப்பட்ட பூமிகள், சஹாபாக்களிட பரம்பரைகள் சந்ததிகள் உள்ள இடங்கள், இன்றைக்கு இன்றைக்கு அந்நியவர்களுடைய கட்டுப்பாட்டுல என்ன அநியாயம் முஸ்லீம்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? சும்மா கத்தி வேலை இல்ல, தந்தி தந்தியா இது பேசி வேலை இல்ல. இதுக்கு மேலான சொல்ல ஒரே வழி, நாங்க நீங்க இறங்கணும். எங்க எல்லா வேலைகளுடைய தொழில பார்த்துக்கொண்டு கவன புள்ள கொண்டாட்டி புள்ள குட்டியில கவனிச்சு கொண்டு ஏனைய ஹக்குகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு நாங்க இறங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா தான் மாற்றத்தை பார்க்கணும். கருத்து சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, கருத்து சொல்றதுக்கு நிறைய பேர் தாராளமா இருக்கிறாங்க. கருத்து தேவையில்லை இன்றைக்கு. இன்றைக்கு வேலைக்காரர்கள் தேவை, டைம் கொடுக்கறவங்க தேவை, தியாகிகள் தேவை. தியாகிகள் தேவை எங்களுக்கு. அல்லாஹ் எதிர்பார்க்கிறதான் அவங்கள கொண்டுதான் மாற்றம் உண்டாகும். அல்ல கருத்து ஷா என்ன கருத்து சொல்ற, கருத்து அந்நியவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கலிமா இல்லாதவங்களும் நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. இன்றைக்கு உலகத்துல கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால அவங்க தியாகம் செய்ய தயார் இல்ல, அவங்களோட உடல் பொருள் நேரக்காரங்களை கொடுக்க தயார் இல்ல, கருத்துக்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால ஒன்று நடக்க போறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் தயாராகுவோமா? அல்லாஹ் மேலான குழிகளை தருவான். மேலான சோழர்களே, நாங்க எல்லாரும் எங்கட எல்லா வேலை வெட்டிகளோடையும் அல்லாஹோட தீனுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் டைம் கொடுக்கணும். அதை எங்கட ஆகிறதுக்காக, எங்கட சீர்திருத்தத்துக்காக செய்யக்கூடிய வேலை. கபத்துலாவுக்கு பக்கத்துல அந்த பள்ளத்தாக்குல என்ன பொண்டாட்டி புள்ள குட்டிய போடு புள்ளைய போட்டு போறோம் ரப்பே. மக்கள் எல்லாம் திருப்பி விடும் இந்த சைடுக்கு. மக்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக, தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய நியமத், எங்கட கபருக்கு நிரந்தரமான வருமானத்துக்கு அல்லாஹ் வழி அமைப்பான். புள்ளையில அதிகமான புள்ள பெறுங்க. ஏன் புள்ள பெற்று அதை தர்பியத் கொடுத்து சாலையான புள்ளையில வளர்த்துட்டு விட்டுட்டு போனா அந்த புள்ளையில செய்யற நன்மை கபருக்கு வந்து கொள்ளை. பத்து புள்ளைய பெற்று வளர்த்து விட்டமேடா, பத்து புள்ளையிலும் அஞ்சு நேரம் தொழுந்தா 170 ரக்கா தொழுக டெய்லி கபருக்கு வரும். டெய்லி வரும் 17 ரக்காத். ஒரு நாளைக்கு சுபகுலோர் அசர் மகரிஷா தொழுறோம். 10 புள்ளையில் 120 ரக்கா. தியாகம் செய்யாம பிரயோஜனங்களை பார்க்கல. தியாகம் ஒன்று செய்யணும், அது போலத்தான் இன்ஷா அல்லாஹ் அந்த இன்பங்களை அனுபவிக்க. அன்னைக்கும் போன கிழமை ஒரு சகோதரர் தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்க சொந்தக்காரரும் இருக்கிறீங்களா இருக்கும். அல்லாஹ் அந்த மௌத்தான சகோதரிய கபரை வெளிச்சமாக்கி வைக்கணும். ஏர்போர்ட்டுக்கு போனார், போனவர் போர்டிங் கார்டையும் கையில் எடுத்துட்டார். இன்ஷாவை தொழுந்துட்டு பக்கத்து ஊருக்கு போறதுக்காக பிளைட்ல போவார். போயிட்டு பொம்பைக்கு போறதுக்காக போயிட்டு போர்டிங் கார்டே எடுத்துட்டா பிளைட்ல ஏறதுக்கு முன்னால வருத்தம் வந்து மூத்தாங்க. இன்னொரு சகோதரர், இந்தியாவை சேர்ந்த சகோதரர், அல்ல அவரே கபரை வெளிச்சமாக்கி வைக்கணும். மனைவியோட ஒரு ஊருக்கு போனார். இந்தியா ஸ்ரீலங்கால போன இடத்துல அப்பாத்தாங்கிட்டார். மேலான கண்ணியமான சொல்லே சந்தோஷமா இருக்க போனவங்க பொதுவான அமைப்புல இதால இருக்கிறாங்க. போன போனை சந்தோஷமா இருக்க ஒரு இடத்துக்கு அந்த போன இடத்துல இதாக்க வேண்டிய நிலைமை. இப்படி நிலைமைகள் உருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு, அல்லாஹ் எல்லாத்தையும் மௌத்துகளை அல்லாஹ் விரும்புற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு நசீவாக்கும். மௌத்து வரத்தான் போகுது. மேலான ஒவ்வொருத்தங்க எப்படி எழுதப்பட்டீங்க அப்படி வரும். வாரை பிரச்சனை இல்லை, நானும் நீங்களே ஏற்பாடோட போகணும். அவ்வளவு போற இடமாவது சந்தோஷமா அமையணுமே. அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லே, அது இந்த வாழ்ந்த காலம் அளவு அல்லே. 60 வயசுல மௌத்தாவினா 60 வருஷமா கபூல் வைக்க போறார். எத்தனை 1000 வருஷம் கபூல் வைக்க போறாரோ தெரியாது. நான் இன்றைக்கு மௌத்தாவினா நாளைக்கு இந்த டைம்ல குட்டுவத்துல வைக்கிறேன் கபூர்ல. நாளையில இருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் கபூர்ல வைக்க போறார். அது எத்தனை 1000 வருஷத்துக்கு ஒரு கியாமத்து நாள் வரப்போதோ தெரியாது. அவ்வளவு தான் எனக்கு, இவ்வளவு டைம் தான் என் தயாரிப்புக்கு தந்த காலம். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட ஆகிரத்தை பெரிய அளவுல சம்பாரிச்சு கொண்டு போகணும். இந்த யாரையோ போல திண்டோம் குடிச்சோம் உடுத்தோம் சம்பாதிச்சோம் இருந்தோம் மௌத்தா போனோம் என்று அப்படி போவா? சரி, ஆகிரத்துல ஒரு பெரிய ஏற்பாடோட
என்ன நிரந்தரமா இருக்க போறே அங்க, நிரந்தரமான ஊடுவாசல் காணி பூமி சொத்து செல்வங்கள் அங்கத்தான் இருக்குது, நிரந்தரமான மனைமார்கள் அங்க, நிரந்தரமான ஹயாத் அங்க, நிரந்தரமான வாலிபம் அங்க, நிரந்தரமான சுகம் அங்க. அத நல்ல முறையில் அமைச்சு கொள்வோம்.